அனைவருக்கும் நூற்றுக்கணக்கான இனிய வணக்கங்கள். 2013 தேர்வு பெற்ற டெட் தேர்வர்கள் தற்சமயம் இந்த டெட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இசேவை மையம் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சிலருக்கு வந்து டவுன்லோட் ஆகலை, அதாவது அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுக்கல. சிலருக்கு வந்து 160 ரூபா அப்ளை பண்ணவங்க சிலர் பேருக்கு வந்துச்சு, சில பேருக்கு வரல. சரி, வராதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களோட டெட் ஸ்கோர் கார்டு இருந்ததுன்னா அதை அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் சிவிக்கு போனதுக்கான ஏதாவது வெரிஃபிகேஷன் லெட்டர் ஏதாவது இருந்தால் அதை அப்லோட் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். சிவி அப்போ இப்போ மறுபடியும் இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் எஸ்ஜிடி எக்ஸாம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வெற்றி பெற்று மீண்டும் வந்து அதுக்கான சிவி போகும்போது அப்போ கேட்கும் போது நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க, சர்டிஃபிகேட் இல்லைன்னு அப்ளை பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆதாரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அதை நான் பாஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்றதுக்கான மார்க் லிஸ்ட் இருக்கலாம், ஸ்கோர் கார்டு இருக்கலாம், சிவி போன லெட்டர் இருக்கலாம், ஆர் சம் வாட் உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் நம்ம சர்டிஃபிகேட் இல்லாதனால அப்ளை பண்ணாமல் விட்டோம்னா எக்ஸாமே எழுத முடியாது. அதுக்கான அத்தாச்சி நமக்கு ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் நிச்சயமாக அப்ளை பண்ணலாம் எக்ஸாமுக்கு. ஆனால் இப்போ டவுன்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டால் குறுகிய காலம், February 14 பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் போது இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே அப்ளை பண்ணாலும் வரத்துக்கு 1 மாதம் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இசேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணிடுங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை சர்டிஃபிகேட் வரலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எவிடன்ஸை வச்சு எக்ஸாம் எழுதிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் வரதை. தேங்க்யூ.